முந்தைய கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு உலக்கு பச்சரிசி, 25 கிராம் வெந்தயம், 50 கிராம் உளுந்து, 200 கிராம் நாட்டு சர்க்கரை, பூண்டு 2 பெரியது, இது 1 கப் பால். எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. அதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அரிசி களைஞ்சி வச்சாச்சு. இதுக்கு வந்து நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நம்ம சாதத்துக்கு வைக்கிறத விட 1 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் நல்ல குழைவாக நல்லா அரிசி குழஞ்சி கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. இதை வந்து பாதி சர்க்கரை போட்டு செய்ய போகிறேன், பாதியை சும்மா தாளிக்க போகிறேன். அதனால் இதில் பாதியை எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா குழஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது நாட்டு சர்க்கரை 200 கிராம் வச்சிருக்கேன். இதோட 2 கிளாஸ் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணி இதோட சேர்த்து நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்ல வச்சுருங்க. சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெந்தய கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் கொஞ்சோண்டு போட்டு நல்லா கிண்டிடலாம். இப்போ நம்மளுக்கு வெந்தய கஞ்சி ரெடி ஆயிருச்சு. சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டும் செய்யலாம், வெல்லம் போட்டும் செய்யலாம். உங்களுக்கு எது பிரியமாக இருக்கோ அதை போட்டு செஞ்சு பாருங்க. இனிப்பு இல்லாத வெந்தய கஞ்சிக்கு பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சம் சீரகம், இதை நம்ம தாளித்து எடுத்துக்கிறலாம். இப்போ இனிப்பு இல்லாத வெந்தய கஞ்சிக்கு நம்ம தாளிச்சுக்கிறலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம தாளிச்சுக்கிறலாம். அதோட வெங்காயத்தை செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன சின்ன வெங்காயம் போட்டே செஞ்சு பாருங்க. அதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வெந்தய கஞ்சியோட சேர்த்துக்கலாம். அதோட நம்ம தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம்.
இதில் வந்து நமக்கு வந்து இனிப்பு போடாதனால ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கனால இது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். கொஞ்ச நேரம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. மல்லி இலை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெயில் நேரத்துக்கு நம்மளுக்கு இந்த வெந்தய கஞ்சி நல்லது. வெந்தயமும் பூண்டும் சேர்ந்துருக்கனால நம்ம இந்த வெயில் நேரத்தில் இதை செஞ்சு சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரை போட்டு வெந்தய கஞ்சி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு பிடிச்சா இனிப்பு போட்டு செய்யுங்க. இனிப்பு பிடிக்காதவங்க இது உப்பு போட்டு மிளகாய் போட்டு தாளித்து செய்யுங்க. இது வெந்தயமும் பூண்டும் சேர்ந்துருக்கனால நம்ம உடம்புக்கும் நல்லது. வெயில் நேரத்துக்கு நமக்கு இந்த சாப்பாடு ஏற்றதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்து எது பிடிக்குதோ அதை செஞ்சு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.